அனைவருக்கும் ஆர்ஜிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் பொது அறிவு வினாக்கள்லிருந்து மிக முக்கிய 50 வினாக்களை அனைத்து பாடத்திலிருந்தும் ஒரு பாடத்தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 1வது வினாவை பார்ப்போம். 1வது வினா, சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார்? அயோத்திதாசன். சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசன். 2வதுனா, தியோபந்த் பள்ளியை நிறுவியவர் யார்? முகமது குவாசிம் நானாதவி மற்றும் ரஷித் அகமது கங்கோக்கி. தியோபந்த் என்ற பள்ளியை நிறுவியவர்கள் முகமது குவாசிம் நானோதவி மற்றும் ரஷித் அகமது கங்கோகி. 3வதுனா, சாது ஜன பரிபான சங்கத்தை நிறுவியவர் யார்? ஐயன் காளியால். சாது ஜன பரிபாலன் சங்கத்தை நிறுவியவர் ஐயன் காளி. 4வதுனா, சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. அடுத்த வினா, 5வது வினா, ராபி காலம் என்ன? அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய பயிர் செய்யக்கூடிய முறையை ராபி பருவ காலம்னு சொல்லுவாங்க. 6வது வினா, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது நிலக்கரி. 7வது வினா, பைசினோசிஸ் என்பது என்ன? பழுப்பு நுரையீரல் நோய். பைசினோசிஸ் என்பது பழுப்பு நுரையீரல் நோயை குறிக்கும். 8வதுனா, தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1975. தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. அடுத்து 9வதுனா, ஒளிச்சரிவு என் எஸ்ஐ அழகு அது கேண்டிலா. ஒளிச்சரிவோட எஸ்ஐ அழகு கேண்டிலா. இந்த கேண்டிலாங்கிறது என்னென்னா, ஒரு மெழுகுவத்தி எவ்வளவு வெளிச்சத்தை தருமோ, ஒளியாற்றலை லைட்டை தருமோ, அதை தான் கேண்டிலான்னு சொல்லுவாங்க. 10வதுனா, மின்னூட்டம் கணக்கிடும் முறை அது. மின்னூட்டம் ஈக்குவல் டு மின்னோட்டம் இன்ட்டு நேரம். மின்னூட்டம் கணக்கிடும் முறை மின்னூட்டம் ஈக்குவல் டு மின்னோட்டம் இன்ட்டு நேரம். 11வதுனா, திரவங்களின் பருமனை அளக்க பயன்படும் அலகுகள் எவை? கேலன், அவுன்ஸ், குவாட். திரவங்களின் பருமனை அளக்க பயன்படும் அலகுகள் 3 இருக்கு. கேலன், அவுன்ஸ், குவாட். 12வதுனா, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு யாது? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்னென்னா, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். 13வதுனா, வயிற்றுப்போக்கு மருந்து எதை பயன்படுத்துகிறாங்கன்னா, பிஸ்மத்து கலந்த அந்த மருந்தை தான் வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. 14வதுனா, விப்ரியோ காலரி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? காலரா. இந்த காலரியை வச்சுக்கிட்டு காலரான்னு கண்டுபிடிச்சிடலாம். 15வதுனா, ஒட்டாத சமையற்கலன் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? டஃப்லான். ஒட்டாத சமையற்கலன்கள் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் எதுனா டஃப்லான். அதாவது எண்ணெய் பொருளை பயன்படுத்தினாக்க அதனால் நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாகுது என்பதனால எண்ணெய் பயன்படுத்தாமல் சமையல் செய்வதற்காக பாத்திரங்கள் தயாரிக்கிறாங்க. அதுதான் அந்த ஒட்டாத சமையற்கலன். அது எதனால்னா, டஃப்லான் நான்ஸ்டிக்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கு டஃப்லான் பயன்படுத்தும். 16வதுனா, இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரிச்சர்ட் பார்க்கர். இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர். 17வதுனா, கருவுற்ற சூழ் என்னவாக மாறுகிறது? விதை. கருவுற்ற சூழ் விதையாக மாறுகிறது. 18வதுனா, கருவுற்ற சூலகம்
என்னவாக மாறுகிறது? பழமாக மாறுகிறது. கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? பழம். அந்த சூல் வந்து விதையாக மாறுது. 19வதுன்னா, சுடர் சோதனையில் கால்சியம் குளோரைடு என்ன நிறத்தை தரும்? மஞ்சள் சுடர் நிறத்தை தரும். சுடர் சோதனையில் கால்சியம் குளோரைடு நிறம் என்னென்னா மஞ்சள் நிறம். 20வதுன்னா, அஸ்பர்ஜில்லஸ் நோய் கோழிகளுக்கு பூஞ்சையால் உண்டாகிறது. அஸ்பர்ஜில்லஸ் நோயினால பூஞ்சையால் உண்டாகக்கூடிய ஒரு நோயாக. 21வதுன்னா, தேனீக்கள் மலர்களிடமிருந்து டேஸ் என்ற இனிப்புச் சாற்றை சேகரித்து தேனாக மாற்றுகிறது. அந்த நெக்டார்ங்கிற இனிப்புச்சாறு, நெக்டார்ங்கிற சாற்றை தான் அது உரியுது, அதை தான் பின்னாடி தேனாக மாற்றுது. 22வதுன்னா, பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா செரிகல்ச்சர். பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா செரிகல்ச்சர். 23வதுன்னா, அமைதி பட்டு அல்லது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யாருன்னா குசுமா ராசையா 1992. அகிம்சை பட்டு அல்லது அமைதி பட்டுவை கண்டறிந்தவர் யாருன்னா குசுமா ராசையா 1992. இது அமைதி பட்டுனா ஒன்றும் இல்லை, சாதாரணமாக பட்டு தயாரிக்கும் போது அந்த பட்டு புழுவானது குண்டுக்குள்ளார இருக்கும், அந்த கூடுக்குள்ளார அந்த கூட்டை வெந்நீரில் போட்டு அந்த புழுவை கொன்னுட்டு தயாரிக்கிறது தான் நம்ம சாதாரணமாக பயன்படக்கூடிய பட்டு, உயர் ரக பட்டு. ஆனால் இந்த குசுமா ராசையா என்ன பண்ணுறாருன்னா, அந்த பூச்சி அதுலேருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த அந்த கூடு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து இவர் வந்து அந்த பூச்சியை கொல்லாமல் இதை தயாரிக்கிறார். அதனால் இது அமைதிப்பட்டு அல்ல அகிம்சை பட்டுங்கிறாரு. தரத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடாக இருக்கும்போது வெந்நீரில் போட்டு கிடைக்கக்கூடிய பட்டிலிருந்து கிடைப்பது தான் தரமான பட்டாக இருக்கும். 24வதுன்னா, பார்க்கின்சன் என்ற முதல் நெகிழியை உருவாக்கி வருகிறார் எட்மண்ட் அலெக்சாண்டர். பார்க்கின்சன் என்ற முதல் நெகிழினா கேரிபேக், அந்த ஜவுத்தால் அதை உருவாக்கியவர் யாருனா எட்மண்ட் அலெக்சாண்டர். 25வதுன்னா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? சென்னையில். மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளதுன்னா சென்னையில். 26வதுன்னா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது. புறநானூறு, உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று கூறும் சங்க பாடல் புறநானூறு ஆகும். 27வதுன்னா, சனி நீராடு என்பது யார் வாக்கு? ஔவையார் வாக்கு. இன்றைக்கும் சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளித்து குளிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா ஔவையார் வாக்கு தான், சனி நீராடு என்று யார் கூறினாங்கன்னா ஔவையார் பாட்டி கூற்று. 28வதுன்னா, பட்டமரம் கவிதையை எழுதியவர் யார்? தமிழ் ஒலி. பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யாருன்னா தமிழ் ஒலி. 29வதுன்னா, புறநானூற்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். புறநானூற்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி யு போப். 30வதுன்னா, இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? பகுதி 3. இந்தியாவோட மகாசாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எதுனா பகுதி 3. 31வதுன்னா, தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? 1986. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. 32வதுன்னா, அணி சேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? கிருஷ்ண மேனன். அணி சேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கி வருகிறார்னா கிருஷ்ண மேனன். 33வதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டு கருத்தம்சம்? இங்கிலாந்து. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது இங்கிலாந்து நாட்டு கருத்தம்சம் ஆகும். 34வதுன்னா, கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? கொச்சியில். நிறைய இடத்துல கப்பல் கட்டும் தொழிற்சாலை இருக்குது, அதில் ஒன்று வந்து கொச்சி. அந்த ஆப்ஷன் 4 கொடுத்ததில்
இந்த ஒரு விடை வந்து குச்சி, புரியுதுங்களா? கொல்கத்தாவில் இருக்கு, விசாகப்பட்டினத்தில் இருக்கு, அடுத்த மும்பையில் இருக்கு, கொச்சி, நாலு இடத்துல இருக்கு. அந்த கொஸ்டின்ல எங்க இருந்தனா கொச்சி, அதனால இந்த விடை வந்துருக்கு. 35வதுனா பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் இது, ஒரிசா. பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் ஒரிசா. 36வதுனா இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட எஃகு ஆலை உள்ள இடம் இது, ஜாம்செட்பூர். இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட எஃகு ஆலை உள்ள இடம் ஜாம்செட்பூர். 37வதுனா நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் இது, மார்ச் 15. நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 15. 38வதுனா துளு வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். துளு வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். 39வதுனா உலகத்தை கைப்பற்றியவர் என பெயர் கொண்டவர் யார்? ஜஹாங்கீர். உலகத்தை கைப்பற்றியவர் என பெயர் கொண்டவர் யாருன்னா ஜஹாங்கீர். 40வதுனா உலகின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? ஜாஜகான். உலகின் அரசர் என பெயர் கொண்டவர் யாருன்னா ஜாஜகான். 41வதுனா அச்சு இயந்திரம் எப்பொழுது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோகனன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 42வதுனா அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1936 அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1936. 43வதுனா காஃபி கான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்னா அவுரங்கசீப் அவர்கள் இருந்தவர் தான் அந்த காஃபி கான். 44வதுனா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? சாலபோகம். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்னா சாலபோகம். 45வதுனா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்னா பள்ளிச்சந்தம். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்னா பள்ளி சந்தம். 46வதுனா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்குள்ளது? அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை தான் உலகிலே மிக நீளமான கடற்கரை. 47வதுனா கார் சர்ச் என்ற பனிப்பாறையால் ஏற்படும் பனி ஆறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்குள்ளதுன்னா ஜெர்மனியில். கார் சர்ச் ஜெர்மனி. ஜெர்மனிக்கார தான் சூப்பராக போகும்னு சொல்லுவாங்க. அதனால் காரு ஜெர்மனி, ஜெர்ரு கார் அப்படின்னு. 48வதுனா ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இன பெயர்கள் என்ன? காக்கசாய்டுகள். ஐரோப்பிய இனத்தவர்கள் மனித இனப்பெயர் என்னன்னா காக்கசாய்டுகள். 49வதுனா ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை? சீனா, வடகொரியா, கியூபா. ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடு எதுன்னா சீனா, வடகொரியா, கியூபா. நம்ம நாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சி ஆட்சி முறையுடைய நாடு. 50வதுனா எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்னா கேபினட் அமைச்சர் அந்தஸ்து. எதிர்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டவர். நண்பர்களே, TNPSC, TNEB, போலீஸ் தேர்வு, டேட்